திருச்சி தென்னூர் பகுதியில் அடிப்படை வசதிகள் வழங்காததை கண்டித்து 50 மேற்பட்ட குடும்பங்கள் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பு. திருச்சி மாநகராட்சி 27 வார்டுக்குட்பட்ட பாலன் நகரில் கடந்த 70 50 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிக்கு அருகே மாருதி மருத்துவமனை இயங்கி வருகிறது. தற்போது இந்த மருத்துவமனையை விரிவுபடுத்துவதற்காக அருகில் உள்ள அனைத்து இடங்களையும் மருத்துவமனை நிர்வாகம் கையகப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மருத்துவமனை அருகே ஒரு சிறிய பகுதியான பாலநகர் பகுதியை கையகப்படுத்தும் போது அப்பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் தரம் மறுத்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 3 இப்பகுதியில் மின்சார வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி அனைத்தையுமே மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் துண்டித்துள்ளனர் என கூறப்படுகிறது. இதுகுறித்து மாநகராட்சி மேயர் அன்பழகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் பாலநகர் பொதுமக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இன்று வீட்டு வாசல் முன்பு கருப்பு கொடி கட்டி குடும்பத்துடன் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். மேலும் தங்களுக்கு உடனடியாக குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்து குடிநீர் வழங்கும் பணிகளை உடனடியாக மேற்கொள்ளும்படி மாநகராட்சி ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான பணிகளையும் மின்சார வாரியம் மூலமாக மின்சாரம் வழங்கும் பணிகளையும் மேற்கொண்டனர். மேயர் சம்பவ இடத்திற்கு வந்ததை அறிந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜசேகர் மற்றும் நிர்வாகிகள் தேர்தல் நடத்தி விதிமுறைகள் அமலில் இருக்கும் பொழுது மாநகராட்சி மேயர் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற எப்படி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு துணை இராணுவத்தினர் மற்றும் தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் விரைந்து வந்து பாஜகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார். பட்டாபிராமன் பிள்ளை தெரு மாருதி ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் இருக்க பாலன் நகர். இதில் வந்து 2014 தேர்தல் அப்போ வந்து நம் எங்கள் தொகுதி எம்எல்ஏ அமைச்சர் நேரு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, மக்கள்கிட்ட வந்து உறுதி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துக்கு நான் பட்டாத்தை வாங்கி தரமா அவங்கள நல்லபடியாக வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கியிருக்காரு. அதை நம்பி தான் இந்த ஜனங்கள் எல்லாமே ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு தனியாக மாருதி ஆஸ்பத்திரியில் ஒரு டாய்லெட் நான் கட்டி வச்சுருக்கேன், நீங்கள் எப்போ வேணாலும் போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, இந்த ஆட்சி ஜெயிச்சதுலேருந்து இவங்களுக்கு பல விதமாக நெருக்கடி. இப்போ அடைச்சிட்டாங்க, எங்களை போகக்கூடாது. இப்போ காசு கொடுக்குறவங்க ஏழைங்க வந்து இப்போ வேறு வழி இல்லாமல் கடலில் இந்த கொரோனாவில் கடலில் மாட்டிக்கிட்டவங்க அந்த கடனுக்காக இந்த காசை வாங்கி தான் அடைக்கணும்னு பாதி பேர் காசை வாங்கிட்டு காலி பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க காலி பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ இவங்களை வந்து வலுக்கட்டாயமாக காலி பண்ணுறதுக்காக தொடர்ந்து இந்த 3 இவங்க 1.5 வருஷமாக தொடர்ந்து இங்கே பாருங்கள் அந்த காம்பவுண்டை பார்த்துருப்பீங்க, போட்டு டெய்லி வந்து இந்த திமுக ஆட்கள் வந்து நச்சரித்து காலி பண்ணுங்கள் காலி பண்ணுங்கள் காசை வாங்கிட்டு காலி பண்ணுங்கள் காலி பண்ணுங்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த 3 அவர் யார் சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் மேலிடத்துலேருந்து அமைச்சர் சொன்னதாக தான் சொல்கிறாங்க. இபி கட் பண்ண பையன்கிட்ட கூப்பிட்டு நான் கேட்டேன், ஏன்பா இப்படி பழகின இடத்துல இப்படி கட் பண்ணி வச்சுருக்காங்க, அக்கா நாங்கள் என்னக்கா செய்கிறது, இந்த மாதிரி சொல்லியிருக்காராம், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், கட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவர் சொன்னதாக சொல்லி தான் கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ அவர் சொன்னதுனால தான் கட் பண்ணி இன்னும் போடாமல் இருக்காங்க. நாங்களும் கலெக்டரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம், மாநகர கமிஷனரை பார்த்துட்டோம், எங்கள் வார்டு கவுன்சிலர் மேயரை பார்த்துட்டோம், இத்தனை பேர்த்துக்கிட்ட பார்த்தோம், காவல்துறை அதிகாரிகளை பார்த்துட்டோம், அவங்களும் அன்றைக்கி ரோடை மறைச்சப்போ அவங்களும் வந்தாங்க, 2 அவங்களுக்கு போடுறமானாங்க. இவ்வளோ பேர் அழுத்தம் தந்தும் இது போடாமல் இருக்கிறாங்கன்னா இது நேரடியாக அமைச்சரோட இதில் இருக்குது. இது மாருதி மருத்துவமனை வந்து அமைச்சரோடது, அதனால் இது புறம்போக்குண்ட கலெக்டர் என்ன சொல்கிறாரு, புறம்போக்கு இடமா நீங்கள் எப்போயா இருந்தாலும் காலி பண்ணி ஆகணுன்றாரு. புறம்போக்கு இடம்னா மக்களுக்கு புறம்போக்கு இடம், மாருதிக்கு மட்டும் எப்படி புறம்போக்கு இடம் இல்லாமல் இருக்கும், மாருதிக்கு மட்டும் எப்படி புறம்போக்கு இடம் இல்லாம இருக்கும், பொதுமக்களுக்கு புறம்போக்கு, மாருதிக்கு மட்டும் பட்ட இடமா, 100 மேல தலைமுறை தலைமுறை அந்த இடத்துல வாழ்ந்துக்க. பாலன் நகர்ன்ற பேரை இவங்களோட மாமனார் பேர் பாலன்றது, அந்த இந்த இதுலேருந்து அது வரைக்கும் இருந்த இடத்த நான் நகர்த்தி நகர்த்தி காலி பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, 300 மேலே இருந்துச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க. இப்போ இருக்கிறத 30-40 காலி பண்ணு துடிக்கிறாங்கப்பா. இப்ப தேர்தல் புறக்கணிப்பு, அதனால என் பேர் வந்து கிரிஜா. திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி 27 வார்டு பாலன் நகர்,
இங்கே பொதுமக்களுக்கு, இங்கே குடியிருப்புகிறவங்களுக்கு குடிநீர் வசதி, கரண்ட் வசதி இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்திலே மாருதி மருத்துவமனைன்னு இருக்குது. இது அமைச்சரோட பொண்ணு மருத்துவமனை, அமைச்சர் கே.என். நேரு அவர்களுடைய மகள் பேரில் இருக்க அந்த மருத்துவமனை. இந்த இடத்தெல்லாம் சேர்த்து அவங்க வாங்கிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கிங்க்காக. 2 ஆண்டுகளாக அந்த மக்களை வந்து டார்ச்சர் பண்ணி பாதி மக்களை வெளியேற்றிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கிறவங்க தொடர் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நம்ம கூட நிறைய முறை மனு கொடுத்துருக்காங்க. நம்மளும் இது சம்மந்தமாக கலெக்டர்கிட்டலாம் மனு கொடுத்துருக்குறோம். இந்த மீன் டைமில் இந்த மக்கள் இன்றைக்கி தேர்தலை புறக்கணிப்பேன்னு சொன்ன உடனே, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறப்ப இன்றைக்கி காலையில் மேயர் நேராக இங்கே வந்து மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கே தண்ணி கனெக்ஷன் நான் கொடுத்துறேன், நீங்கள்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைகிட்ட நம்ம புகார் அளித்தோம், ஆன்லைனில் புகார் அளித்தோம். மாவட்ட ஆட்சித்தலை எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர் தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கையில் மேயர் இங்கே வந்து சொல்லக்கூடாது. ஆணையர் வந்திருக்கலாம், கலெக்டர் வந்திருக்கலாம், இல்லை ஆர்ஓ வந்திருக்கலாம். இவங்க யாருமே இங்கே வர தயாராக இல்லை. மேயர் வந்து சொல்லிட்டு போகிறாரு, இங்கே இருக்க எல்லா வட்ட செயலாளர் தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி திருச்சியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்குது. நேற்று எடமலைப்பட்டிபுத்தூரில் ஜே.ஜே. நகரில் பணம் கொடுத்த வீடியோவையே அவர்கிட்ட கொடுத்தோம், அதுக்கும் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆர்டிஓ அருள்ங்கிறவர் நேராக வந்தார், பணம் கொடுத்தவங்களெல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சி விட்டுட்டு அவர் போயிட்டார். எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இங்கே நியாயமான முறையில் திருச்சியில் தேர்தல் நடத்தலை. தேர்தல் விதிமுறைகள் மீறி தான் நடத்தப்படுது. திமுகக்காரங்க எல்லா ஓட்டுக்கும் 250 ரூபா கொடுக்குறாங்க. காவல்துறையோடைய அனுமதியோட, ஒப்புதலோட, ஆசீர்வாதத்தோடு இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதை கண்டித்து நாங்களும் இப்போ என்ன சொல்கிறோம், எழுதி கொடுங்கங்கிறோம். இது வரைக்கும் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கல. தற்காலிகமாக குடிநீர் அவங்களுக்கு வழங்குறாங்க. இருந்தாலும் மக்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் நம்ம இதை ஓகேன்னு சொல்லிட்டோம். இல்லை சார், இதில் ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, இப்போ அந்த பாலன் நகர் இருக்குல்ல, அந்த பாலன் நகரில் இருக்கிற இடத்துல குடிநீர் வந்து குழாய் வந்து இணைப்பு வந்து ஏற்கனவே துண்டிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை எங்களுக்கு மீண்டும் அந்த குடிநீர் இணைப்பை வழங்கலாம். அது இல்லாமல் மின்சார வசதியும் வந்து அவங்களுக்கு வந்து தடை பண்ணியிருக்குன்னு சொல்லி அதையும் எங்களுக்கு வசதியை வந்து கொடுக்கணும்னு சொல்லி இப்போ வந்து தேர்தலை புறக்கணிப்போம்னு வந்து ஒரு பேனர் வச்சுருந்துருக்காங்க. அது தொடர்பாக வந்து மாநகராட்சியிலேருந்து அவங்க நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக வந்திருந்தால் வருவாய்த்துறை, காவல்துறை எல்லோரும் வந்தோம். பேச்சுவார்த்தையில் அவங்களுக்கான கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுக்குறோம்ன்ற மாதிரி அரசு தரப்பில் வந்து அதிகாரிகள் தரப்பில் சொல்லியிருக்கோம். அதை அவங்க வந்து மனுவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ உடனடியாக வந்து குடிநீர் இணைப்பும் மின்சார வசதியும் வந்து வழங்கப்படும்னு வந்து மாநகராட்சி தரப்பில் உறுதி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க போராட்டத்துக்காக வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இல்லை, எனக்கு நான் அந்த டைமில் நாங்கள் வரல. அங்கே அவர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. அவர் என்ன பேசினாங்க என்னன்றது எனக்கு தெரியல. அதிகாரிகள் தரப்பில் தான் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கனால அதிகாரி தரப்பில் பேச்சுவார்த்தைன்னு சொன்னதுனால வர்றது கொஞ்சம் காலதாமதானால அவர் முன்னாடி வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அதிகாரிகள் வந்து தான் இந்த விஷயத்தை வந்து பேசி நாங்கள் தீர்வு ஏற்படுத்திருக்கோம். இது வந்து இது தொடர்பாக வந்து தேர்தல் அதிகாரிகளுக்கு வந்து அறிக்கை சமர்ப்பிப்போம், அவங்க மேல் நடவடிக்கை எடுப்பாங்க.